ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் நல்ல நண்பர்கள் சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் ஆழ வள்ளியப்பா குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி தேவகோட்டை இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொது கள உரிமம் ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். நல்ல நண்பர்கள் மாலை நேரம் மணி 4 இருக்கும். வீரன் என்ற நாய் ஓட்டமும் நடையுமாக சேரி வழியாக வந்து கொண்டிருந்தது. ஒரு சந்தில் திரும்பியதும் திடீரென்று அது நின்றது. காரணம், அங்கு ஓர் அழகிய வாத்து தலையை குனிந்தபடியே அழுது கொண்டிருந்ததுதான். வீரன் அதன் அருகே சென்றது. மிகுந்த இரக்கத்துடன், ஏன் தங்கச்சி அழுகிறாய், என்ன காரணம் என்று கேட்டது. ஒன்றுமில்லை அண்ணா, என் உயிர் நாளையோடு போக போகிறதே என்ற கவலைதான் என்றது வாத்து. என்ன, நாளையோடு உன் உயிர் போக போகிறதா? ஆமண்ணா, என்னை இவ்வளவு நாளும் வளர்த்து வந்த எஜமானன் அலை என் உயிர் வாங்க போகிறாராம். நாளைக்கு அவருடைய மாப்பிள்ளை ஊரிலிருந்து வருகிறார். அவருக்கு ஒரு விருந்து வைக்க போகிறார்களாம். அதுதான், இதற்கு மேல் அதனால் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்துக் கொண்டது. கண்ணிலிருந்து மலமள என்று கண்ணீர் வந்தது. அடப்பாவமே, உன் எஜமானனுக்கு கொண்டாட்டமா, உனக்கு திண்டாட்டமா? சரி, அழாதே. நீ ஏன் இதற்கு கவலைப்பட வேண்டும்? நாளைக்குத்தானே விருந்து. இப்போதே எங்கேயாவது கண்காணான இடத்துக்கு ஓடி போய்விட்டால் போகிறது என்றது வீரன். ஓடி போய்விடலாம், ஆனாலும் எங்கே போனாலும் மனிதர்கள் என்னை சும்மா விடவா போகிறார்கள்? அத்துடன், இவ்வளவு நாளும் எனக்கு ஏராளமாக தீனி போட்டு அருமையாக வளர்த்தாரே, அந்த எஜமானனை மோசம் செய்துவிட்டு ஓடிப்போவது நல்லதா? அதுதான் யோசிக்கிறேன், நீயே சொல் என்றது வாத்து. அடப்பைத்தியமே, இவ்வளவு நாளும் உனக்கு தீனி போட்டார்களே, அது உன் நன்மைக்கா? இல்லவே இல்லை. நீ கொளுத்தால் அவர்களுக்குத்தாமே லாபம். உன்னை அறுத்தால் அதிகமான மாமிசம் கிடைக்கும் என்றுதான் அவர்கள் அப்படி அருமையாக வளர்த்திருக்கிறார்கள். இது உனக்கு தெரியவில்லையே. சரி, அதை பற்றி இப்போது யோசிப்பதில் பயனில்லை. இனி ஆக வேண்டியதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீ இங்கேயே இருந்து சாக வேண்டியதுதான் என்றது வீரன். நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று கெஞ்சி கேட்டது வாத்து. வீரன் சிறிது நேரம் யோசித்தது. பிறகு, சரி, ஒரு வழி சொல்கிறேன், கேள். என் எஜமானரின் பங்களா இந்த ஊரின் கடைசியில் இருக்கிறது. என் எஜமானர் மிகவும் நல்லவர். அவர் மனைவி மிக மிக நல்லவர். அவர்களுடைய குழந்தைகள் மிக 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 நல்லவர்கள். நீ என்னோடு வந்தால் உன்னை என் எஜமானர் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அங்கே உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரவே வராது. அவர்கள் உன்னை அன்போடு வளர்ப்பார்கள். வர சம்மதமானால் வா, அழைத்து போகிறேன் என்று யோசனை கூறியது வீரன். இங்கே இருந்தால் சாவது நிச்சயம். எங்கேயாவது போனால் ஒருவேளை பிழைக்க வழி கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எண்ணியது வாத்து. உடனே வீரனிடம், சரியண்ணா, உன் யோசனைபடியே நடக்கிறேன். கடவுள் விட்ட வழி விடட்டும் என்று புறப்பட ஒத்துக்கொண்டது. உடனே இரண்டும் புறப்பட்டன. வீரன் முன்னாலும் வாத்து பின்னாலும் குறுக்கு பாதை வழியாகவே சென்றன. வழியெல்லாம் வாத்து பயந்து கொண்டே சென்றது. தன் எஜமானன் எங்கேயாவது கண்டுபிடித்து விடுவானோ என்ற சந்தேகத்துடன் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தது. ஆனாலும் வீரன் அதற்கு வழி நெடுக தைரியம் ஊட்டிக்கொண்டே வந்ததால் வர வர பயம் குறைந்தது. வீரனுடைய எஜமானரின் பங்களா நெருங்கிவிட்டது. பங்களாவின் வாசலில் எஜமானரின் இரண்டு குழந்தைகளும் நின்று கொண்டிருந்தார்கள். வீரனும் அதன் கூட ஓர் அழகான வாத்தும் வருவதை அவர்கள் கண்டார்கள். உடனே அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார்கள். வீரன் அவர்களிடம் ஓடி வந்து குதித்து குதித்து தன் வாளை ஆட்டி ஆட்டி சந்தோஷத்தை காட்டியது. பிறகு வாத்தை சுற்றி சுற்றி வந்தது. வாத்தும் சந்தோஷமாக குவாக் குவாக் என்று கத்தியது. குழந்தைகளும் அவைகளுடன் சேர்ந்து ஆடி பாடி குதித்தன. சப்தத்தை கேட்ட எஜமானர் வெளியே வந்தார். உடனே குழந்தைகள், அப்பா, இந்த வாத்தை பாரப்பா, வீரன் கூட்டி வந்திருக்கிறான். இதை நாம் வீட்டிலேயே வைத்து வளர்க்கலாம் அப்பா என்று ஆவலோடு கேட்டார்கள். குழந்தைகளுடைய பேச்சை தட்டி சொல்லும் வழக்கம் அந்த அப்பாவுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. இப்போது மட்டும் வேண்டாம் என்றா சொல்லுவார்? வாத்து அன்று முதல் அங்கேயே அருமையாக வளர்ந்து வந்தது.
அந்த அப்பா பெயர் என்ன என்று சொல்ல மறந்தே போய்விட்டேன். அவருடைய பெயர் கருணாகர முதலியார். முரளி, சீதா இருவரும் அவருடைய குழந்தைகள். முரளிக்கு வயது 10, சீதாவுக்கு வயது 8. இருவரும் வீரனுடன் கஸ்தூரியுடனும் இதுதான் அவர்களது வாத்துக்கு வைத்த பெயர். மிகுந்த சந்தோஷமாக காலம் கழித்து வந்தார்கள். பள்ளி கட்டடம் விட்டு வந்ததும் வீரனையும் கஸ்தூரியையும் அழைத்து கொண்டு தோட்டத்துக்கு போய்விடுவார்கள். அங்கே எல்லோரும் சேர்ந்து விளையாடுவார்கள். முரளியும் சீதாவும் பூக்களை பறித்து மாலையாக கட்டுவார்கள். கட்டிய மாலையை கஸ்தூரிக்கும் வீரனுக்கும் போட்டுவிட்டு கை தட்டுவார்கள். வீரன் அங்குள்ள வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி ஓடி வரும். கஸ்தூரி அதை விரட்டி கொண்டு பின்னாலேயே ஓடும். கஸ்தூரியால வீரனை பிடிக்க முடியாமல் போய்விடும். அப்போது முரளி தன் கைக்கு கிடைக்கும் ரொட்டியை வீரனிடம் காட்டுவான். உடனே வீரன் ஓடுவதை நிறுத்திவிட்டு முன்னங்கால்களை தூக்கி கொண்டு ரொட்டியை கவக்க பார்க்கும். அப்போது கஸ்தூரி தன் அழகுகளால் வீரனின் வாளை பிடித்து கொண்டு விடும். உடனே முரளியும் சீதாவும் கடகட காந்தென்று கைகொட்டி சிரிப்பார்கள். இப்படியே தினமும் பொழுது போக்குவார்கள். மாதங்கள் 4 சென்று விட்டன. அன்று முதலிடம் சீதாவும் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள். வீரனும் வெளியே சுற்ற போய்விட்டது. கஸ்தூரி மட்டும் எப்போதும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இல்லாவிட்டால் வீட்டுக்கு அருகிலேயே திரியும். தூரமான இடத்துக்கு போவதே இல்லை. ஏன் தெரியுமா? தன்னுடைய பழைய எஜமானர் எங்கேயாவது பார்த்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான். அன்று இது பங்களாவின் முன்னால் இருந்த புளிய மரத்தடியில் நின்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்தான் ஒரு துஷ்ட பையன். அவனுக்கு கஸ்தூரியை பார்த்ததும் என்ன தோன்றியதோ ஒரு கல்லை எடுத்தான். வீரென்று விட்டெறிந்தான். ஐயா, இதுவும் ஒரு விளையாட்டா? அவனுடைய விளையாட்டு கஸ்தூரிக்கு வினையாக முடிந்தது. அவன் எரிந்த கல் கஸ்தூரியின் தலையில் நன்றாக பட்டு விட்டது. உடனே அது அங்கேயே சுருண்டு விழுந்தது. தலையிலிருந்து ரத்தம் குபுகுபு என்று வெளியே வந்தது. கஸ்தூரி கீழே விழுந்ததும் அந்த கொலைகார பையன் பயந்து ஓடி போய்விட்டான். சிறிது நேரம் சென்றது. முதலியாரின் மனைவி எங்கே கஸ்தூரியின் சப்தத்தை காணோம் என்று நினைத்து கொண்டே வெளியில் வந்தாள். வீட்டுக்கு முன்னால் புளிய மரத்தடியில் கஸ்தூரி கிடப்பதை கண்டாள். உடனே அவளுக்கு பகீர் என்றது. ஐயோ என்று அலறிக்கொண்டே அதை போய் தூக்கினாள். உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்தது. அப்படியே வீட்டுக்குள் கொண்டு வந்தார். விஷயத்தை அறிந்து மாடியிலிருந்த முதலியாரும் ஓடி வந்தார். இருவரும் சேர்ந்து அதற்கு உயிர் கொடுக்க முயன்றார்கள். அதன் முகத்தில் தண்ணீரை தெளித்தார்கள். வாயை திறந்து சிறிது தண்ணீரை ஊற்றி பார்த்தார்கள். உயிர் இருந்தால்தானே அது தண்ணீரை குடிக்கும். பாவ், கஸ்தூரி இறந்து விட்டது. முதலியாரும் அவர் மனைவிக்கும் மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. ஐயோ, என்ன பண்ணுவது? இது முரளிக்கும் சீதாவுக்கும் தெரிந்தால் அவர்கள் மனம் என்ன பாடுபடும்? நமக்கே இப்படி இருக்கிறதே. வீரன்தான் இதனிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்து வந்தது. அதுதானே இதை இங்கே அழைத்து வந்தது என்று கைகளை பிசைந்தாள் முதலியாரின் மனைவி. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இதை இப்படியே போகட்டும். வைத்தால் குழந்தை இப்படியே போட்டு வைத்தால் குழந்தைகளும் வீரனும் இதை பார்க்க கேறி நேரிடும். பார்த்ததும் கதறி விடுவார்கள். இதை நமது தோட்டத்தின் ஒரு மூலையில் புதைத்து விடுவதே நல்லது என்றார் முதலியார். அது சரி. பள்ளிக்கூடம் விட்டு வரும் குழந்தைகளுக்கு நாம் என்ன பதில் சொல்வது? வீட்டுக்குள் நுழைந்ததும் கஸ்தூரி எங்கே என்று கேட்பார்களே என்று கலங்கிய கண்களுடன் கேட்டாள் முதலியாரின் மனைவி. என்ன சொல்வது? கஸ்தூரி எங்கிருந்து வந்ததோ அது அந்த இடத்திற்கே ஆட்கள் வந்தார்கள், வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டால் போகிறது. வேறு வழியில்லை என்றார் முதலியார். பிறகு முதலியார் தோட்டத்திற்கு சென்றார். ஓரிடத்தில் ஒரு குழியை தோண்டினார். அங்கே கஸ்தூரியை புதைத்து விட்டார். மாலை 5:30 இருக்கும். பள்ளிக்கூடம் விட்டு முரளியும் சீதாவும் வந்தார்கள். வீட்டுக்குள் நுழையும் போதே கஸ்தூரி என்று கூப்பிட்டாள் சீதா. எங்கே? இந்த நேரத்தில் வாசலில் தானே நிற்கும். எங்கே போய்விட்டது? கஸ்தூரி, கஸ்தூரி என்று பலமாக சப்தம் போட்டு அழைத்தான் முரளி. கஸ்தூரி வரவில்லை. இருவரும் புத்தக பைகளை வைத்துவிட்டு தோட்டத்துக்கு ஓடினார்கள். அங்கேயும் கஸ்தூரியை காணோம். எங்கே அம்மா கஸ்தூரி? வீரனுடன் வெளியே போயிருக்கிறதா என்று கேட்டாள் சீதா. இல்லை, கஸ்தூரி யாரோ ஒருவருடையதாம். அவர் வந்து அதை வாங்கி கொண்டு போய்விட்டார் என்றாள் அம்மா. இதை கேட்டதும் சீதாவும் முரளியும் திடுக்கிட்டார்கள். நிஜமாகவா அம்மா? அவர் யாரம்மா? நான் போய் வாங்கி கொண்டு வருகிறேன். பணம் கொடுத்தால் தரமாட்டார்களா அம்மா? ஏனம்மா கொடுத்தாய் என்று கோபத்துடன் கேட்டான் முரளி. வா அண்ணா, அப்பாவிடம் போய் ரூபாய் வாங்கி கொண்டு நாம் போகலாம். கஸ்தூரியை வாங்கி போனவர்கள் எங்கே அம்மா இருக்கிறார் சொல்லம்மா என்று அம்மாவின் தோளை பிடித்து குலுக்கிக் கொண்டே கேட்டார் சீதா. அவர் யாரோ எனக்கு தெரியாது. வாத்து என்னுடையது, அதை நீங்கள் தருகிறீர்களா அல்லது போலீசில் சொல்லட்டுமா என்று கேட்டார். பயந்து போய் கொடுத்து விட்டோம் என்றாள் அம்மா.
சீதாவுக்கும் முரளிக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கலங்கிய கண்களோடு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் வந்துவிட்டது வீரன். அது தாவிக்கொண்டு சந்தோஷமாக அவர்கள் அருகில் வந்தது. ஆனால் அதை அவர்கள் ஓடிப்போய் எதிர்கொண்டு அழைக்கவும் இல்லை, மகிழ்ச்சியோடு வரவேற்கவும் இல்லை. இதை கண்டதும் வீரனுடைய முகம் சிரித்து விட்டது. அருகே வந்து சிறிது நேரம் நின்றது. அதை அவர்கள் தொடக்கூட இல்லை. வீரனுக்கு அது புதிதாக இருந்தது. என்ன காரணம் என்று அதற்கு தெரியவில்லை. பிறகு உள்ளே நுழைந்தது. அங்கே கஸ்தூரியையும் காணும். உடனே அது கஸ்தூரியை தேட ஆரம்பித்தது. அங்கும் இங்கும் ஓடியது. கஸ்தூரி வழக்கமாக இருக்கும் இடம், படுக்கும் இடம், சுற்றும் இடமெல்லாம் தேடிவிட்டது. காணும். ஆனாலும் அது விடவே இல்லை. சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருந்தது. வீரன் சுற்றுவதை பார்க்க பார்க்க முரளிக்கும் சீதாவுக்கும் அழுகை அழுகையாக வந்தது. அவர்களுடைய பெற்றோர்களின் கண்களும் கலங்கின. ஆனாலும் என்ன செய்வது? இறந்த வார்த்தை எப்படி கொண்டு வருவது? முதலியாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றுமே தோன்றவில்லை. மணி 8 ஆகிவிட்டது. சாப்பாட்டு நேரம். அம்மா தட்டுக்களை எடுத்து வைத்துவிட்டு முரளியையும் சீதாவையும் சாப்பிட அழைத்தாள். ஆனால் இருவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். சாப்பிட மறுத்து விட்டார்கள். அம்மாவுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. உடனே அவள் முதலியாரிடம், நீங்கள் நாளை காலையில் கஸ்தூரியை கொண்டு வந்து விட வேண்டும். கொண்டு வருவதாக சொன்னால்தான் இவர்கள் இப்போது சாப்பிடுவார்கள். என்ன, சரிதான என்று குழந்தைகள் எதிரிலேயே கேட்டாள். ஓ, நான் காலையில் எழுந்த உடனேயே புறப்பட்டு போகிறேன். போய் கஸ்தூரியை கையோடு கொண்டு வந்து விடுகிறேன். நீங்கள் இப்போது முரண்டு பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டால்தான் நான் கஸ்தூரியை வாங்கி வருவேன். என்ன, சாப்பிடுகிறீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டார் முதலியார். உடனே முரளியும் சீதாவும், ஏனப்பா நிஜமாவா? அப்படியானால் சாப்பிடுகிறோம் என்று சந்தோஷமாக தயாராக இருந்தது. ஆனால் வீரன் வரவில்லை. அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருந்தது. சரி, வீரன் சுற்றட்டும், நீங்கள் சாப்பிடுங்கள். நாளை காலை வரைதானே அது அப்படி சுற்றி கொண்டிருக்கும். அப்புறம்தான் கஸ்தூரி வந்துவிடுமே என்று சமாதானம் கூறினார் முதலியார். முரளியும் சீதாவும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். முதலியார் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு வீரன் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தார். வீட்டுக்குள் இல்லை. தொட்டு பக்கம் சென்று பார்த்தார். அங்கும் வீரன் இருப்பதாக தெரியவில்லை. தூங்கிவிட்டதோ என்று எண்ணினார். விளக்கை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்று பார்த்தார். வீரன் அங்கேதான் படுத்திருந்தது. ஆனால் எந்த இடத்தில் தெரியுமா? கஸ்தூரியை புதைத்து வைத்தார்களே அந்த இடத்திற்கு நேராகவே படுத்து கொண்டிருந்தது. புதைந்த இடத்தின் மேல் அது தலையை வைத்திருந்தது. முதலியாருக்கு அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அருகே சென்று பார்த்தார். வீரனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. கஸ்தூரியை மூடியிருந்த இடம் முழுவதும் வீரனின் கண்ணீரால் நனைந்து போயிருந்தது. முதலியாரை அது ஏறிட்டும் பார்க்கவில்லை. வீரன் எப்படி இந்த இடத்தை கண்டுபிடித்தது என்ற சந்தேகம் முதலியாருக்கு ஏற்பட்டது. முதலியார் முரளியுடன் சீதாவுடனும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அல்லவா? அப்போது வீரன் தோட்டத்தில் சுற்றி கொண்டே இருந்தது. ஏதோ மாமிச வாசனை அடிப்பதை அது மோப்பத்தால் கண்டுபிடித்து விட்டது. உடனே வாசனை வந்த இடத்தை தோண்டி பார்த்தது. உள்ளே இருந்தது அதன் அருமை கஸ்தூரி. கஸ்தூரியை பார்த்ததும் வீரனின் தலை சுற்றியது. நெஞ்சு துடிதுடித்தது. ஐயோ, உன் எஜமானன் கொன்றுவிடுவான் என்றுதானே என்னோடு நீ இங்கு வந்தாய்? உனக்கு இந்த கதி எப்படி நேர்ந்ததோ என்று அழுதது. உயிரில்லாத உடலை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? அதை மறுபடியும் அங்கேயே புதைத்தது. புதைத்த இடத்திலேயே தலையை வைத்துக் கொண்டு வருத்தம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தது. இந்த சமயத்தில்தான் முதலியாரும் வந்தார். அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. வீரா, வீரா என்று அழைத்தார். தட்டி கொடுத்து பார்த்தார். வீரன் எழுந்திருக்கவில்லை. அழுது கொண்டே இருந்தது. மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்ததை முதலியார் அறிந்தார். உடனே அவர் வீட்டுக்குள்ளே சென்றார். தம் மனைவியிடம் விஷயத்தை ரகசியமாக கூறினார். உடனே அவள் குழந்தைகளை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முதலியாருடன் தோட்டத்திற்குள் சென்றார். முரளிக்கும் சீதாவுக்கும் உடனே ஏதோ சந்தேகம் தோன்றிவிட்டது. அவர்களும் பின்னாலேயே ஓடினார்கள். எல்லோரும் வீரன் படுத்து கிடந்த இடத்திற்கு வந்தார்கள். கண்ணீர் விட்டுக்கொண்டு வீரன் அங்கு படுத்திருப்பதை கண்ட முரளிக்கும் சீதாவுக்கும் வீரன் எதற்காக அழுகிறது என்பது புரியவில்லை. வீரா, வீரா என்று அழைத்தார்கள். முகத்தை தூக்கி பார்த்தார்கள். ஆனால் வீரன் அவர்களை பார்க்கவே இல்லை. கண்களிலிருந்து மட்டும் நீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்பா, வீரன் செத்து விட்டதோ என்று அழுது கொண்டே கேட்டார் சீதா. இல்லை, மூச்சு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. கஸ்தூரியை காணவில்லை அல்லவா, அதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றார் முதலியார். ஆனால் உண்மையை மட்டும் கூறவே இல்லை. எல்லோரும் சேர்ந்து அழைத்தும் வீரன் வரவில்லை. முதலியார் இழுத்து பார்த்தார். இழுக்க முடியவில்லை. உடனே அப்படியே இரண்டு கைகளாலும் அதை தூக்கிக் கொண்டு மிகுந்த சிரமத்துடன் வந்தார். பின்பக்கமாக இருந்த ஓட்டுக்கொட்டையில் அதை வைத்தார்.
அம்மா சோறு கொண்டு வா, வீரனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாள் முரளி. நான் போய் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சீதா அடுப்பங்கரைக்கு ஓடினாள். அம்மாவும் கூட சென்றாள். சோற்றை எடுத்து வந்ததும் வீரனின் முன் வைத்தாள் சீதா. அப்பொழுதும் வீரன் கண்களை விழித்து பார்க்கவில்லை. முரளியும் சீதாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள் கெஞ்சி பார்த்தார்கள். ஒன்றும் பயனில்லை. நேரமோ அதிகமாகிவிட்டது. இரவு மணி 11 இருக்கும். சரி, நேரமாகிவிட்டது, போய் படுத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கெல்லாம் சரியாய் போய்விடும். காலையில்தான் நான் கஸ்தூரியை வாங்கி வரப்போகிறேனே என்று குழந்தைகளிடம் கூறினார் முதலியார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. வீரனின் அருகிலேயே கவலையோடு உட்கார்ந்திருந்தார்கள். முதலியார் உடனே போய் படுக்கிறீர்களா என்ன என்று கோபப்படுவது போல் கூறினார். வேறு வழியில்லை. இருவரும் மனமில்லாமல் உள்ளே சென்றார்கள். படுத்து விட்டார்கள். முதலியாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த வாத்துக்குதான் இறந்து விட்டது. இதுவும் இப்படியாக இருக்க வேண்டும். விழித்து கூட பார்க்க மாட்டேன் என்கிறதே. நாளை விடிந்ததும் முரளியும் சீதாவும் கஸ்தூரி எங்கே என்று கேட்பார்களே. அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார். சரி, என்ன செய்வது? நேரமோ அகாலமாகிவிட்டது. நாளை காலையில் பார்த்து கொள்ளலாம். போய் படுங்கள் என்று கூறினார் முதலியாரின் மனைவி. முதலியார் வேறு வழியின்றி போய் படுத்து விட்டார். அவருடைய மனைவியும் சாமான்களையெல்லாம் துலக்கி போட்டுவிட்டு படுத்துக் கொண்டார். முதலியார் அசதியால் நன்றாக தூங்கிவிட்டார். அவளுடைய மனைவிக்கும் நல்ல தூக்கம். ஆனால் முரளியும் சீதாவும் இன்னும் தூங்கவில்லை. படுத்தபடியே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனண்ணா, கஸ்தூரி நாளை காலையில் வந்து விடுமா என்று கேட்டார் சீதா. வராமல் என்ன, அப்பாதான் வாங்கி வருவதாக சொல்லியிருக்கிறாரே, அவசியம் வாங்கி கொண்டு வந்து விடுவார் என்று கூறினான் முரளி. ஆமாம் அண்ணா, கஸ்தூரியை வாங்கி போனவன் அதை பத்திரமாக வைத்திருப்பானா? சாகடித்திருக்க மாட்டானே அண்ணா என்று திகிலுடன் கேட்டாள் சீதா. சேச்ச, அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பாக இருக்கும். அதை கொல்ல யாருக்காவது மனம் வருமா? நிச்சயம் அவன் அதை கொன்றிருக்கவே மாட்டான் என்று சமாதானம் கூறினான் முரளி. அண்ணா, கஸ்தூரி இங்கே இல்லாமல் என்னவோ போலிருக்கிறது. அம்மா அப்பாவுக்கு கூட இன்றைக்கு அழுகை வந்து விட்டது. பார்த்தாயா, கஸ்தூரி வந்தால்தான் வீரனுக்கும் சந்தோஷம் வரும் போல இருக்கிறது. அதுவரையில் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. நிச்சயமாக அப்பா காலை வாங்கி வந்து விடுவார் அல்லவா என்று மறுபடியும் சீதா கேட்டாள். வாங்கி கொண்டு வராவிட்டால் அப்பாவை சும்மா விடுவோமா என்றான் முரளி. இருவரும் இப்படியே சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். முரளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்துவிட்டது. தூங்கிவிட்டான். சீதாவும் பேசுவதற்கு துணை இல்லாததால் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு படுத்து விட்டாள். அவளுக்கும் தூக்கம் வந்துவிட்டது. கொஞ்ச நேரமானதும் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை என்றால் சாதாரண மழையல்ல, பலத்த மழையாக இருந்தது. மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து கொண்டன. புயல் காற்று வேறு பலமாக அடித்தது. சுமார் 2 மணி நேரம் சென்றுதான் மழை நின்றது. காற்றும் ஒய்ந்தது. அன்றிரவு எப்படியோ கழிந்து விட்டது. அதிகாலை குக்குரக்கோ என்ற சப்தம் கேட்டது. சீதா எழுந்து விட்டாள். அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டாள். முரளியும் எழுந்தான். வா அண்ணா, வீரனை போய் பார்க்கலாம். பாவம், இரவு முழுவதும் சாப்பிடவே இல்லை என்று கூறிக்கொண்டே சீதா பின்புறத்துக்கு சென்றாள். முரளியும் கூடவே ஓடினான். இருவரும் ஆவலாக ஓடி கொட்டகைக்கு சென்றார்கள். அங்கு வீரனை காணோம். எங்கே அண்ணா வீரன் போயிருக்கும் என்று அவளாக கேட்டாள் சீதா. வா, தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாம் என்றான் முரளி. இருவரும் தோட்டத்து பக்கம் ஓடினர். சற்று முற்றும் பார்த்தனர். அங்கே கண்ட காட்சி அவர்களை திடுக்கிடச் செய்தது. ஐயோ, என்ன அருமை வீரா என்று உரக்க கத்தினாள் சீதா. ஐயோ, வீரன் மேல் தென்னை மரம் அல்லவா விழுந்து கிடக்கிறது, இறந்து போய்விட்டதோ என்று கூறிக்கொண்டே முரளி வீரனின் அருகே ஓடினான். ஐயோ, இந்த பாழாய் போன புயல் காற்று ஏன் தான் அடித்ததோ என்று கூறிக்கொண்டே அழுதாள் சீதா. வீரனுடைய தலை முகம் எல்லாம் ஒரே இரத்தமாக இருந்தது. அடையாளமே தெரியவில்லை. உடனே இருவரு கண்களிலும் மழமழ என்று கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஓவென்று அழுதனர். அப்பா அம்மா என்று கதறிக்கொண்டே அப்பாவை அழைத்து வர ஓடினாள் சீதா. முரளியோ தென்னை மரத்தை தூக்கிவிட்டு வீரனின் முகத்தை பார்க்க துடியாய் துடித்தான். ஆனால் தன் தென்னை மரத்தை அவனால் நகர்த்த கூட முடியவில்லை. அதற்குள் சீதாவுடன் அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துக்கு ஓடோடி வந்தார்கள். அந்த காட்சியை கண்டதும் அவர்களுக்கும் தூக்கி வாரி போட்டது. எல்லோரும் வாய்விட்டு கதறி அழுதார்கள். சப்தத்தை கேட்டு வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் கூட வந்து விட்டார்கள். அவர்களின் உதவியால் தென்னை மரம் அப்புறப்படுத்தப்பட்டது. தென்னை மரத்தை தூக்கி சீதாவும் முரளியும் வீரன் அருகில் சென்றார்கள். முகத்தை கூர்ந்து பார்த்தார்கள். வீரன் இறந்து போய்விட்டதா அப்பா, மூச்சை காணோம் என்று அழுது கொண்டே கேட்டாள் சீதா. இவ்வளவு பெரிய மரம் விழுந்தால் எப்படி பிழைக்கும் என்று முதலியாரின் வாய் முணுமுணுத்தது. ஐயோ வீரா, நீ எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே, இனி எப்படி எங்களுக்கு பொழுது போகும்? இனிமேல் வீரனை பார்க்கவே முடியாதா என்ற
அதன் முகத்தை தூக்கி பிடித்து கொண்டே அழுதான் முரளி. ஐயோ, நீ என் இந்த இடத்துக்கு வந்தாய், சாகவா வந்தாய் என்று வீரன் மீது தலையை சாய்த்து கொண்டே அழுதாள் சீதா. இனிமேலும் உண்மையை ஒளித்து வைக்க முதலியாரால் முடியவில்லை. உடனே அவர் மெதுவாக வீரனை தூக்கி அப்புறம் வைத்துவிட்டு அங்கிருந்த குழியை தோண்டினார். உள்ளே இருந்த வாத்தை வெளியே எடுத்தார். வாத்தை பார்த்ததுதான் தாமதம். முரளிக்கும் சீதாவுக்கும் தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. ஐயோ கஸ்தூரி, நீயுமா இருந்தா என்று கதறினாள் முரளி. என்ன இது கஸ்தூரி, எப்படி இருந்தது, எப்படி இங்கே வந்தது என்ற ஆச்சரியத்துடன் கதறிக்கொண்டே அழுது கொண்டே கேட்டாள் சீதா. நடந்ததையெல்லாம் முதலியார் ஆதியிலிருந்து ஒன்றுவிடாமல் கூறினார். கேட்க கேட்க இருவருக்கும் வருத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. துக்கம் அதிகமாகி தொண்டையை அடைத்துக் கொண்டது. பேசவே முடியவில்லை. நடந்ததையெல்லாம் கேட்கும் போது அங்கே கூடியிருந்தவர்களின் கண்களும் கலங்கிவிட்டன. அடடா, இந்த மாதிரி ஒரு நாயை எப்போது பார்க்க போகிறோம்? அந்த வாத்துக்காகவே இது உயிர் விட்டிருக்கிறது. நட்பு என்றால் இதல்லவா நட்பு, தியாகம் என்றால் இதல்லவா தியாகம். இந்த குழந்தைகள் தான் அவற்றின் இடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தார்கள். ஐயோ பாவம், இனி இவர்களுக்கு எப்படித்தான் பொழுது போகுமோ? அவை இருந்தால் இந்த வீடு எவ்வளவு கலகல என்று இருக்கும் என்று பேசலானார்கள். அந்த தோட்டத்திலேயே வீரனையும் கஸ்தூரியையும் புதைத்து வைத்தார்கள். அன்று முதல் முரளியும் சீதாவும் மாலை நேரங்களில் வெளியில் விளையாடப் போவதே இல்லை. வீரனையும் கஸ்தூரியையும் புதைத்த இடத்திலேயேதான் இருந்து வந்தார்கள். அங்கே அவர்கள் ஆளுக்கு ஒரு செடி நட்டு வைத்தார்கள். ஒரு செடிக்கு பெயர் வீரன் செடி, இன்னொரு செடிக்கு பெயர் கஸ்தூரி செடி. அந்த செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அவர்கள் அருமையாக வளர்த்து வருகிறார்கள். இப்போதுதான் அந்த இரு செடிகளும் புஷ்பிக்க ஆரம்பித்திருக்கின்றன.